ஃபேஸ்புக் அக்கௌண்டோட பாஸ்வேர்டு எப்படி வந்து சேஞ்ச் பண்றது அப்படிங்கறதான் டீட்டெயிலா அந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். உங்களுக்கு ஓல்ட் பாஸ்வேர்டு தெரியலனாலும் பரவாயில்ல, ஈஸியா பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்படின்றத பாக்கலாம். பாக்குறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி எவ்வளவு அப்படின்றத செட் பண்ணிருக்கீங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் இருக்கும், சைடில் இருக்கக்கூடிய ஆரோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். இதில் உங்களுக்கு கரண்ட் பாஸ்வேர்டு தெரிஞ்சுன்னா கரண்ட் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு நியூ பாஸ்வேர்டு என்டர் பண்ணி திருப்பி நியூ பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு சேஞ்ச் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் பாஸ்வேர்டு வந்து ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி கரண்ட் பாஸ்வேர்டு தெரிலனா ஃபர்காட் யுவர் பாஸ்வேர்டு அப்படின்ற அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே உங்களோட ஃபேஸ்புக் உடனே கனெக்ட் பண்ணக்கூடிய மெயில் ஐடி மொபைல் நம்பர் எல்லாமே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். உங்களுக்கு எது வந்து ஷோ ஆகுதோ அதை ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துட்டு உங்களுக்கு ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் நம்பர் வந்து கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எம்எஸில் பார்த்தீங்கன்னா ஓடிபி வந்து வரும். மெயில் வந்து கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு மெயிலில் பார்த்தீங்கன்னா வந்து ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அதை பார்த்து என்டர் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. கொடுத்ததுமே பாஸ்வேர்டு வந்து செட் பண்ண சொல்லுவாங்க. பாஸ்வேர்டு வந்து ஸ்ட்ராங்காக வந்து செட் பண்ணிட்டு கீழே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அதை டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டே லாகின் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. ஒன்ஸ் அதை நீங்கள் கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ உங்களோட டிவைஸில் இல்லாமல் வேறு எதுவும் டிவைஸில் உங்கள் அக்கௌண்ட் லாகின் ஆயிருக்கா அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் இந்த இடத்துல செக் பண்ணிக்கலாம். எதுவும் டிவைஸில் லாகின் ஆயிருந்துச்சுன்னா அதையுமே நீங்கள் லாக் அவுட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இந்த மாதிரி பாஸ்வேர்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் வந்து போகாமல் ஜஸ்ட் அப்படியே ஹோம் பட்டனை கிளிக் பண்ணி உங்களோட ஃபேஸ்புக் ஆப்பை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபேஸ்புக் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லாக வந்து சேஞ்ச் ஆகிடும். ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் எப்படி வந்து பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்க நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.